திசைகள் நான்கு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு இந்தியாவில் பற்றியறிகிற காஷ்மீர் பிரச்சனை குறித்து நாம் ஒரு அரசியல் உரையாடலை நிகழ்த்திருக்கிறோம். இந்த நிகழ்வில் நம்மோடு கலந்து உரை நிகழ்த்துவதற்காக ராமநாதன், பாஜக ஆதரவு, அதேபோன்று நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடும்பாவனன் கார்த்திக் அவர்கள் வந்திருக்கிறார். அதேபோன்று இந்து தமிழர் கட்சியின் சார்பில் ராம ரவிக்குமார் அவர்கள் வந்திருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வந்திருக்கிறேன். நிச்சயமாக பேசலாம். இப்போது எல்லாருமே கருத்து முதல் ரவுண்ட் கருத்து சொல்லிக்குவோம். இப்போ ஒரு உலகத்தின் மிகப்பெரிய நாடாளுமன்ற ஜனநாயகத்தை கொண்டிருக்கிற நாடு நம்முடைய நாடு. இங்கே எதில் நமக்கு உடன்பாடு இல்லாவிட்டாலும், சமூக பிரிவில், பொருளாதார பிரிவில் நமக்கு முழு உடன்பாடு இல்லாவிட்டாலும், அரசியல் சட்டப்பிரிவுகள், அதே போன்ற நாடாளுமன்ற ஜனநாயகம், இவற்றில் வந்து உலகத்தில் வேறு எந்த நாட்டையும் விட நம்முடைய நாடு மிக உயர்ந்த நாடு. எனவே அத்தகைய ஒரு நாட்டில் இதுபோன்ற ஒரு நிகழ்வுகள் நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கே நெருக்கடி உள்ளாக்குகிறது என்கிற வாதம் தான் இன்றைக்கி பெரிய அளவில் உருவாகியிருக்கு. இப்போ நம்ம கருத்தை சொல்லலாம். இந்தியா ஒரு பெரிய நாடாளுமன்றத்தையும் பெரிய சட்டத்தையும் மிகப்பெரிய தொன்மையும் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான நாடு. ஆனால் இங்கிருந்து நாம் பேசுவது எளிது. ஆனால் நம்மோடு விருப்பபூர்வமாக இணைந்திருக்கிற, நாம் தந்த வாக்குறுதியின் அடிப்படையில் நம்மோடு விருப்பபூர்வமாக இணைந்திருக்கிற காஷ்மீர் மக்களின் உணர்வு நிலையிலிருந்து பார்ப்பது என்பது அவ்வளோ எளிதல்ல. எனவே ஒரு பெரும்பான்மை நாடு, மிகப்பெரிய நாடு, அந்த மக்களின் உணர்வுகளையும் கணக்கில் எடுத்தபடி தான் உரையாடல்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். இன்னும் அந்த வகையில் நம்ம பேசலாம். இப்போ முதல்ல நம்ம நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தோழர் இடும்பாவரம் கார்த்திக், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்றுள்ள இந்த சூழல் பற்றி? இல்லை, முதல்ல வந்து இது ஒரு அப்பட்டமான ஜனநாயக படுகொலை அப்படி தான் பார்க்குறோம். பாஜக அரசு வந்து மாநிலங்களவையிலையும் மக்களவையிலையும் பெரும்பான்மை பட்டத்தை வச்சுக்கிட்டு எல்லா தீர்மானங்களையும் எல்லாத்தையுமே சட்டத்தை புற திருத்திக்கிட்டு இருக்குது. நம்ம தொடக்கத்தில் எண்ணெயை கொண்டு வந்ததாக இருக்கட்டும், அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தலும் கொண்டு வரதாக இருக்கட்டும், அப்புறம் இது இந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் தொடங்கி எல்லாமே இந்த நாட்டில் வந்து தன்னாட்சி அமைப்புகள் எதை சொன்னோமோ அதை எல்லாத்தையும் கை வச்சு தகர்த்துட்டு ஓரிடத்துல அதிகாரத்தை குவிப்பதற்கான வேலை தான் செஞ்சுக்கிட்டுருக்கு. அது இந்துத்துவோட அடிநாதமான ஒற்றை முகம், பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு பழக்க வழக்கம், வாழ்வு எல்லாத்தையும் தகர்த்துட்டு ஒற்றை அடையாளமாக முன்னெடுத்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதோட நீட்சியாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இந்த நாடு விடுதலை பெற்ற போது காஷ்மீர் இந்தியாவோட இருந்துச்சான்னா இல்லை. அன்னைக்கு வந்து அது தன்னாட்சியாக ஒரு மன்னராட்சிகளை இயங்கி கொண்டிருந்துச்சு. பிறகு வந்து நேருவோடு நேரு போன்றவங்கள்லாம் முடிவு செஞ்சு அன்றைக்கி மவுண்ட்பேட்டன் பிரபுவும் இந்தியா சார்பாக அந்த பக்கம் அரிசிங்கும் ஒப்பந்தம் போகிறாங்க. அந்த ஒப்பந்தத்தின்படி தன்னாட்சி அதிகாரம் வழங்கப்படும், தன்னுரிமை வழங்கப்படும். நீங்கள் நேரு கூட உறுதி கொடுக்குறாரு, யாரோட நீங்கள் சேர்ந்து வாழ்கிறது, பாகிஸ்தானோட போகிறதா இல்லை இந்தியாவோட போகிறதா இல்லை தனிச்சு வாழ்கிறாங்கிறத நீங்களே முடிச்சு மன்னிக்கணும். வரலாறு நம்ம தொடர்ந்து அதை பற்றி வாதிக்கிறோம். அந்த வரலாறு நமக்கு தெரியுது. இப்போ அடுத்து சென்னை செய்ய வேண்டியது என்ன? இல்லை, இதுதான் அப்பட்டமாக இது மீறப்பட்டது. அதை மீறப்பட்டிருக்கு. அப்பட்டமாக அன்னைக்கு கொடுத்த வாக்குறுதிங்கிறது உங்களுக்கான தன்னாட்சி அதிகாரம் வழங்கப்படுங்கிறது தான் வாக்குறுதி. அதுக்காக தனி கொடி, தனி அரசியல் சாசனம், அந்த சிறப்பு அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு இது எல்லாத்தையும் அரசியல் சாசனம் அப்பட்டமாக மீறப்பட்டிருக்கு. அப்பட்டம் மீறப்பட்டு செகண்ட் ரவுண்டு நம்ம வரலாம். தோழர் பாஜக ஆதரவு ராமநாதன், இப்போ இந்த சூழல் பற்றி நீங்கள் என்ன கருதுறீங்க? வணக்கம். நண்பர் கார்த்திக் சொன்ன மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை கொண்டு வரவில்லை. அது வந்து ஒரு வாத பொருளாக தொடங்கப்பட்டிருக்கிறது. என்ஐஏ விலை சில திருத்தங்கள் அதை கொண்டு வருவாங்க. கொண்டு வருவோம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது கொண்டு வருவோம், அது தனி விவாதம். என்ஐஏ வில சில ஸ்பெஷல் கோர்ட் அமைக்கலாம், ஆட்கடத்தல் விசாரிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி விவாதிக்கணும்னா விவாதிக்கலாம். ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. அதை பற்றி விவாதிக்கணும்னா தனியாக விவாதிக்கலாம். இதை பொறுத்தளவில் இன்றைக்கி வந்து காஷ்மீரில் ஆர்டிகிள் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 370வது பிரிவோ அல்லது 35A பிரிவோ இது கூடாது. அதாவது நண்பர் சொல்லும்போது சொன்னார், ஏதோ மவுண்ட்பேட்டனும் அந்த மன்னர் ஹரிசிங்கும் ஒப்பந்தம் போட்டாங்க அப்படின்னு சொன்னார். இல்லை, 1947 சுதந்திரம் கிடைச்ச போது நம்மோடு சேராமல் இருந்திருக்கலாம். ஆனால் அக்டோபர் மாதமே அதில் வந்து ஒரு அந்நிய படையெடுப்பு, பாகிஸ்தான் படையெடுப்பு வந்த உடனே நம்மோடு இணைந்து விட்டது. அந்த பாகிஸ்தான் படையெடுப்பு பட்டான்களும் பாகிஸ்தானும் ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன், தவறான பதிவு இருக்கக்கூடாது. அப்படி நம்மோடு அக்டோபர் மாதமே இணைந்தும் போது மற்ற சமஸ்தான மன்னர்கள் எந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார்கள்? இல்லை, ஒரு நிமிஷம், இல்லை, மற்ற சமஸ்தான மன்னர்கள் எந்த, அதோட தொடர்ச்சி தான், மற்ற சமஸ்தான மன்னர்கள் எந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்களோ அதே ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு தான் அந்த மன்னரும் இணைகிறார் காஷ்மீர் பகுதி. நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, காஷ்மீர் இணைந்தது
விருப்பபுரமாக இணைந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஆனா நாம் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் தான், வாக்குறுதி இல்ல, லிசன் பண்ணிக்கோங்க. சரி, அந்த வாக்குறுதிகளை நாம் நிறைவேற்றினோமா என்கிற ஒரு கேள்வி உண்டு அப்படிங்கிறாரு. அது காஷ்மீர் மக்களின் உணர்வுகளில் இருக்கிறது. அதற்கு என்ன தீர்வுன்றது அவர் கேள்வி. இணையும் போது அந்த வாக்குறுதி கொடுக்கவில்லை அப்படிங்கறதான் நான் சொல்றேன். ஏன்னா வரலாற்று 1947லயோ 1948லயோ அந்த மாதிரி வாக்குறுதி எதுவும் இருங்க. 1900 அரசியலமைப்பு சட்டம் வந்ததற்கு பின்னாலே 1954 ஜவஹர்லால் நேருவும் ஷேக் அப்துல்லாவும் ஒரு ஒப்பந்தம் போடுகிறார்கள். 1947 அரசியலமைப்பு சட்டம், 49 நவம்பர் 26 தேதி ஒரு நாட்டின் பிரதமர் அந்த மக்களை அடையாளப்படுத்துறவர் ஷேக் அப்துல்லா. 1954 தான் ஷேக் அப்துல்லாவும், இது பாராளுமன்றத்தினுடைய ஒப்புதல் பெற்று எப்படி கச்சத்தீவு கொடுக்கப்படவில்லையோ அதே மாதிரி பாராளுமன்றத்தினுடைய ஒப்புதல் போடாமல் தான் இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த ஒப்பந்தம் சரியல்ல என்று தான் எங்களுடைய தலைவர் ஷாம் பிரசாத் முகர்ஜி அங்கே போராட்டம் நடத்தினார், மிகப்பெரிய போராட்டம் நடத்தினார். அவர் சிறையிலேயே படுகொலை செய்யப்பட்டார் ஷேக் அப்துல்லாவினுடைய ஆட்சி காலத்தில். அன்னைக்கு பாஸ்போர்ட் வாங்காமல் ஜவஹர்லால் ஷேக் அப்துல்லாவினுடைய அரசாங்கம் நடந்து கொண்டிருந்த காஷ்மீரில் அடல் பிஹாரி வாஜ்பாயும் ஷாம் பிரசாத் முகர்ஜியும் போராட்டம் நடத்தி ஷாம் பிரசாத் முகர்ஜி இதற்காகவே படுகொலை செய்யப்பட்டார் இந்த காஷ்மீரத்தினுடைய சிறையில். ராம ரவிக்குமார், நீங்க என்ன? பாரத சரித்திரத்திலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வரலாற்று சாதனையை பாரத பிரதமர் மோடி அரசு செய்திருக்கிறது. இதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம். காஷ்மீரம் பாரத நாட்டினுடைய பிரிக்க முடியாத அங்கம் என்பதற்காக உயிர் தியாகம் செய்த அத்தனை தியாகிகளுக்கும் எங்களுடைய பொன்னஞ்சலியை, எங்களுடைய மனமார்ந்த அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறோம். சகோதரர் கார்த்தி சொல்கிறார், இது அப்பட்டமான ஜனநாயக மீறல் என்று சொல்கிறார். எந்தவிதமான ஒப்பந்தத்தையும் இந்திய அரசு மீறவில்லை. தற்காலிகமாக போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம், இன்று அந்த தற்காலிகம் என்பது நீக்கப்பட்டு இருக்கிறது. அந்த மாநில மக்களுடைய உரிமைகள், உணர்வுகள் கேட்கப்பட்டதா என்று இந்த அவையினுடைய சோம்நாத் சட்டர்ஜி சகோதரர் வீரபாண்டியன் நீங்கள் கேட்டீங்க. நான் என்ன சொல்றேன், அந்த மாநில மக்கள் கிட்டத்தட்ட இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு, இதோடு ஒப்பிட முடியாது. எந்த உலகத்தின் எந்த ஜனநாயகத்தையும் ஒப்பிட முடியாது. அவ்வளவு சிறந்த ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு சிறந்த சட்டம் நீங்க கொண்டு வருவதாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா ஏன் அந்த மக்களை அடையாளப்படுத்துவதற்கு குறுக்கிட்டு நீங்க சொல்றதை நான் வாங்கி உள்வாங்கிட்டேன். அந்த சுதந்திரம் அடைந்த பிறகு அந்த மக்கள் ஒரு நாடு 2 கோடி, ஒரு நாடு 2 அதிகாரம் என்கின்ற இந்த இரட்டை அதிகார மையம், இரட்டை கொடி மையத்தை தான் தகர்த்திருக்கு. நான் என்ன சொல்கிறேன், காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லிச்சுன்னு சொன்னால், காஷ்மீரம் போன்ற அதிகார வரம்பு மற்ற மாநிலங்களுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரம் அவங்கள்ட்ட இருந்தது. ஆனால் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை பிரச்சாரத்தில் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், மற்ற மாநிலங்களுக்கு உள்ள என்ன அதிகார வரம்புகள் இருக்கிறதோ அதுதான் காஷ்மீரத்திற்கும் பொருந்தும். ஆக நாடு முழுமைக்குமான இந்திய அரசாங்கத்துடைய சட்டத்தின்படி இது ஒரு மாநில பிரிவு இருக்கணுமா, இல்லை அதுக்குன்னு தனித்துவமாக தனி அதிகார மையமா, தனி ஆட்சி அதிகார மையமா இருக்கணுமா, நீங்கள் சொல்லுங்கள். இல்லை நீங்கள், ஆகவே நான் என்ன சொல்கிறேன்னா, இமயமலை தொடங்கி குமரிமுனை வரைக்கும் ஒரு நாடு என்கின்ற ஒரு கோட்பாட்டை உறுதி செய்திருக்கிறது. நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புவது, இந்த மாநிலத்தை சேர்ப்பதற்காக உயிர் தியாகம் செய்திட்ட ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களுக்கு மோடி அரசாங்கம் பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்கின்ற செய்தியை முதல் பதிவா நான் சொல்லலாம். அது உங்க கருத்தா இருக்கட்டும். நிச்சயமாக இப்ப இந்தியா நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஒரே நாடு அப்படின்னா, அந்த ஒரே நாட்டுக்குள் இருக்கிற பல்வேறு கலாச்சார வேறுபாடுகள் நீங்க அங்கீகரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? வேற்றுமையில் ஒற்றுமை என்பதெல்லாம் இந்திய தேசத்துடைய தன்மைங்க. பல்வேறு விதமான கலாச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள், வாழ்க்கை முறைகள் அனைத்தும் இருந்தாலும் கூட, எப்படி வெள்ளை நிறத்தில் ஒரு பூனை அப்படி கலர் கலரா பல வர்ணங்கள்ல பூனை குட்டியா இருந்தாலும் ஒரு தாயினுடைய பிள்ளைகள் தான் நாங்கள். ஆனா இந்த வேற்றுமையில் ஒற்றுமையை, இருங்க ஒரு நிமிஷம், நீங்க ஒரே நாடு ஒரே சட்டம் சொல்லி அதிகார குவியல் கூட அல்லவா? அதிகார குவியலே இல்லை, அதிகார பகிர்வு. சின்ன உதாரணம், நீங்க ரெண்டா பிரிச்சிருக்கீங்க. இப்ப யூனியன் பிரதேசமாக்கி அதிகாரத்தை எங்க வச்சிருக்கீங்க? ஏன் நீங்க உள்ளபடி பிரித்து ஒரு மாநில அந்தஸ்து தரலாம் இல்லையா? அதிகாரத்தை தருவது மாநில மக்கள், சரி, செல்வ வளங்களை தருவது மாநில மக்கள், சரி. இதுல உங்க வேலை என்ன? இதே கேள்வி நான் கேட்கிறேன். தனி அதிகாரத்தோடு இருந்தீங்கல்ல, மத்திய அரசாங்கத்திலிருந்து வாங்கிய நிதிகள் அந்த மாநிலத்துடைய மேம்பாட்டிற்கு பயன்பட்டதா,
குண்டு வைக்கிறதுக்கும் கலவரம் பண்றதுக்கும் பயன்பட்டதா? இல்ல நான் சொல்றேன், இல்ல இந்த கேள்விக்கு நான் எதிர்கேள்வி உங்களை கேட்பேன் இல்லையா, காஷ்மீர் உங்களுடைய நிலை என்னன்னு சொன்னா மத்திய அரசாங்கத்திடம் வாங்கிய நிதியை மாநில வளர்ச்சிக்கு பயன்படுத்தவில்லை. மக்களே தீவிரவாதிகள் நான் அப்படி நான் சொல்லவே இல்லை, அந்த சொல்லாடல் உங்களுடையது. அங்க வன்முறைக்கு சும்மா 200 கல்லறி விட்டது யாரு? ஒரு நிமிஷம், கல்லறி விட்டது யாரு? நீங்க நாடு கடந்த தீவிரவாதம் என்பது வேறு, நாடு கடந்த பயங்கரவாதம் என்பது வேறு, உள்ளுக்குள் கோரிக்கைகளுக்காக மக்கள் போராடுவது என்பது வேறு. உள்ளுக்குள் போராடுகிற மக்களையும் இந்த சட்டத்துக்குள் அடக்கி வைக்கலையா? அந்த ஊர் பிள்ளைய ஒரு பொண்ணை இந்தியாக்கார, அதாவது இவங்க பாசல்ஸ்ன இந்தியாக்கார, மற்ற மாநிலத்துக்காரன் கல்யாணம் பண்ணாலும் அங்க குடியுரிமை கிடையாதுங்க. பாகிஸ்தான்கார அந்த காஷ்மீர் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டானா அவனுக்கு இந்திய குடியுரிமை உண்டு, காஷ்மீர் குடியுரிமை உண்டு. இதனாலதான் பிரச்சனை, காஷ்மீர் அந்த பாகிஸ்தான் வரக்கூடிய இந்த மாப்பிள்ள இருக்கான் பாருங்க, இந்த மாப்பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிட்டு இவன் தான் குண்டு வைக்க சொல்றான், கலவரம் பண்ண சொல்றான். இப்ப இந்த சிறப்பு சட்டம் வந்து இந்த அதிகார வரம்பு தகர்ந்ததுனால, ஐயா தகர்ந்ததுனால வேலை வாய்ப்பு போவான். எதிர்கட்சிகள் இதை சரியாக கையாண்டு இருக்கிறதா அந்த பிரச்சனை? இல்லை, இன்னும் கையாள வேண்டிய சூழல் ஏதாவது இருக்கிறதா? இல்லை, இது வந்து முதல்ல இந்த நாட்டோட முதல்ல சொன்னது போல் துயரம் மிகுந்த நாளாக தான் நான் பார்க்குறேன். நீங்களே பதிவு செஞ்சது போல் இது இந்த காஷ்மீரிய அந்த மண்ணின் மக்கள் இதை ஏற்றுக்கிறாங்கன்னா அங்கே இணையத்தை முடக்க தேவையில்லை, இராணுவத்தை குவிக்க தேவையில்லை, எதிர்கட்சி தலைவரை பூரா கை செய்ய தேவையில்லை. அப்போ அந்த இந்த சட்டத்தினுடைய நிகழ்த்தப்பட்ட ஒரு சர்வாதிகார போக்கு தான் இது. இது கொடுக்க முதல்ல போடப்பட்ட ஒப்பந்தத்தை மீறிருக்கீங்க, அது ஒரு தனி நாடு. அதாவது இரண்டு அவைகளிலும் வாதம் நடைபெறுவதற்கு முன்னாலேயே அவங்க திட்டமிட்டு முடிவு பண்ணி ஆட்சியாளர்கள் எவ்வளவு துடிக்கிறாங்களோ அதே துடிப்பு நாட்டுடைய ஜனாதிபதிக்கும் இருப்பது என்பதுதான் சந்தேகத்தை எழுப்புகிறது. கட்சிகளுக்கு அப்பால் இருக்க வேண்டும் சொல்ல நாட்டின் முதல் குடிமகன் இரண்டு அவைகளும் வாதிக்கப்பட்டதா? சட்டமன்றத்தினுடைய காஷ்மீர் சட்டமன்றத்தினுடைய கருத்து அறிஞர்களா? அந்த மக்களின் உணர்வு என்ன? அவர் கேட்கணும்ல, ஒரு சின்ன கொஸ்டினா பண்ணணும் இல்லையா? உடனே அதற்காக காத்திருந்தவர் போல் அவர் அறிவிக்கிற போது நமக்கு ஒரு ஏமாற்றம் வருது இல்லை? இவ்வளவு பொறுப்பில் இத்தகையவரான ஒரு ஏமாற்றம் வருது இல்லை? நிச்சயம் அதுல வந்து இங்க வந்து திரும்ப திரும்ப அந்த நாட்டில் வந்து பாகிஸ்தான் எதிர்நாடாக கட்டமைக்கிறாங்க. இப்போ வந்து பாகிஸ்தானை வந்து ஒருபோதும் எதிர்கொள்ள முடியாதுன்னு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் கிரிக்கெட் போட்டி நடக்குது. அப்போ நடக்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கிலாந்துட்டு என்ன இந்தியா தோத்தா கூட பரவாயில்ல, பாகிஸ்தான் மட்டும் உள்ள வந்து கூட நினைக்கிறாங்க. இங்கே பாகிஸ்தான் மீது இவ்வளோ வன்மம் கொள்கிற நீங்கள், ஏன் இங்கிலாந்து மீது வன்மம் கொள்ள முடியுங்கிற கேள்வி நான் முன்வைக்கிறேன். ஏன்னா 300 தொடர்ச்சியாக அந்த நாட்டை அடிமைப்படுத்தி, முன்னோர்களை கொடுமைப்படுத்தி, இந்த நாட்டு வளங்களை கொள்ளிடிச்சு கொண்டு போனது இங்கிலாந்து வெள்ளக்காரங்க. அப்போ நாம் ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர நாள் கொண்டாடுறப்ப நம்ம அடிமையாக இருந்தோம், நம்ம முன்னோர்கள் அடிமைப்படுத்தப்பட்டாங்கிற கோபம் வரணும். ஆனால் இங்கிலாந்தை யாரும் பயனாடாக காட்டுறதில்லை, ஆனால் பாகிஸ்தான் மட்டும் காட்டுறீங்க. அதே லாஜிக்கை பொருத்தி பார்த்தீங்கன்னா, நான் மீன் பிடிக்க போகிறப்ப இந்திய எல்லைக்குள்ளே வச்சு என்னை இலங்கை அடிக்குது, இலங்கையை நீங்கள் எதிரான சொல்ல மாட்டேங்கிறீங்க. பாகிஸ்தான் மீது போர்த்துட்டு பேசுகிற நீங்கள் இலங்கை மீது பேச மாட்டேங்கிறீங்க. அப்போ நீங்கள் திட்டமிட்டு பாகிஸ்தான் எதிர்நாடாக கட்டமைப்பதற்கான நோக்கமே பாகிஸ்தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய கொள்கை நிலையில் ஜவஹர்லால் நேரு வகுத்தளித்த அந்த பாண்டு மாநாட்டுடைய பஞ்சசீல கொள்கையில் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முகம் என்பது, அயலோர முகம் என்பது மிக மிகவும் உயர்ந்தது இல்லைங்களா? அது நல்லுறவு, அது நட்பு, அது. எனவே பாகிஸ்தான், இலங்கை, சீனா பக்கத்து அருகில் உள்ள நாடு எல்லா நாடுகளோடும் இந்தியா வந்து நட்பு பாராட்டணும். அதற்கான ஒரு தார்மீகம் இந்தியாவுக்கு உண்டு, இந்த இந்த மண்ணுக்கு உண்டு, இந்த கலாச்சாரத்துக்கு உண்டு, இந்த தலைவர்களுக்கு உண்டு. ஆனால் பிஜேபி அதிகாரத்துக்கு வந்ததிலிருந்து பாகிஸ்தான் மட்டுமே குறிவைத்து அது மட்டுமே ஒரு எதிரி நாடு போல் சித்தரிக்கிறாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் வந்து இந்திய கலாச்சாரத்துடன் ஒன்றிணைந்த மக்கள், இந்திய நிலப்பரப்போடு வாழ்ந்த மக்கள், இந்திய குடும்பத்தின் ஒரு அங்கம். மற்ற பிற மாநிலங்களை நாடுகளை காட்டிலும் பாகிஸ்தானோட தான் நட்புறவுக்கு துடிச்சிருக்கணும் பிஜேபி. ஏன் தடுக்கிறது? ஏன் எது தடுக்கிறது? என்ன ஆயிரம் இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு நமக்கும் உள்ள சண்டை வந்து பங்காளி சண்டை போலதான். கரெக்ட். ஆனா வந்து பாகிஸ்தான்ங்கிற பங்காளியை பகையாளியை மாத்தி, நீங்க இந்தியா வந்து இந்துஸ்தானா இந்துக்களுக்கு மட்டுமான நாடா முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. வல்லபாய் பட்டேலுக்கு சிலை அமைச்சிங்க பல கோடிகள் செலவு பண்ணி. அந்த வல்லபாய் பட்டேல் சொல்றாரு, இந்தியாவே இந்து நாடு என்பது பைத்தியகாரத்தனம், அது இந்தியாவோட ஆன்மாவை அழித்து விடும். வல்லபாய் பட்டேல் பதிவு பண்ணிருக்காரு, வல்லபாய் பட்டேல் பதிவு பண்றாரு. இங்க இந்தியாங்கிறது ஒரு பன்முகம் இருக்குது. இங்க வந்து தமிழர், தெலுங்கு, கன்னடர், மலையாளி, சீக்கியர், மராத்தியர், பெங்காலின்னு பல்வேறு மொழிவெளி தேசங்கள் வாழுது. அந்த மொழிவெளி தேசங்களோட சங்கமம் ஒன்றியம் தான் இந்தியா ஒழிய, இந்தியாவுக்குன்னு தனிப்பட்ட கலாச்சாரம் இல்லை, தனிப்பட்ட பழக்க வழக்கம் இல்லை, தனிப்பட்ட வாழ்வு இல்லை, பல்வேறு கூட்டு இணைந்ததான் இங்க இந்தியா. காந்தியே சொல்லியிருக்கிறாரு. ஆமா, மேலிருந்து மேல குவிப்பது பெரிய ஆபத்து. ஆமா, நீங்க இப்ப வந்து அதிகார பரவல் தான் சொல்றேன். இப்போ வந்து பாகிஸ்தான்கிற நாடு பங்களாதேஷாக ஏன் பிரிஞ்சுன்னா, உருது மொழியை திணிச்சு நீங்கள் வங்காளதேசத்துக்கு முடிப்பட்டதுனால தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நாடு முழுமைக்கும் இந்திய திணிக்க பார்க்குறாங்க,
இப்போ சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்க. அந்த மண்ணின் மக்களின் விருப்பத்துக்கு மாறா எல்லாமே இங்கே திணிக்கப்படுது. ஒரு மன்னராட்சிக்கான மன்னராட்சி காலத்தை கூட மக்களின் விருப்பம் கேட்கறாங்க. ஒரு ஒரு ஆய்வு இல்ல ஒரு சேர்ந்து பயணப்பட்ட சமஸ்கிருதம் இன்னைக்கு இல்ல, மொழி இல்ல. அந்த மொழி எங்க இருக்குது? மக்களால் பேசப்படுகிற மொழியாது இல்ல. பாரசீகம் கிரேக்கம் எல்லாமே உங்களுக்கு வந்து ஏறத்தாழ இல்லாமல் போய்விட்டது. தமிழ் மட்டும் இருப்பதற்கு என்ன காரணம்னா, தமிழ் மொழிக்கு வந்து பிளெக்சிபிலிட்டி இருக்குது. பிற மொழியை சுவீகரிப்பது, ஏற்பது, மதிப்பது என்கிற இந்த பிளெக்சிபிலிட்டி தமிழ் இருக்கிற வரை தமிழுக்கு மரணமே இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா? இதையும் சேர்த்து எடுத்துக்கணும்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் சொல்லுங்கள் சார். இல்லை நான் இல்லை அதில் வந்து தமிழில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இல்லை இந்த கருத்து இல்லை ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தமிழ்ல வந்து தமிழ் ரவிக்குமார் பதில் சொல்லுங்க. இல்ல நான் தமிழ் அழியாத கார்த்தி சொன்ன விஷயத்துல வந்து பாகிஸ்தான் எங்களுக்கு பகை நாடு கிடையாது, நம்மளுக்கு பங்காளி நாடு தான். ஏன்னா இன்னைக்கு காஷ்மீரை எடுத்திருக்கோம், நாளைக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியும் எடுப்போம். பிரிந்து போன எங்கள் இந்து நாட்டை, பிரிந்து போன தேசத்தை, பிளவுபட்ட எங்கள் தேசத்தை மீண்டும் இந்தியாவோடு இணைப்போம், பாரதத்தோடு இணைப்போம். இந்த சொல் சட்டத்துக்கு விரோதமான சொல். சட்டத்துக்கு விரோதமான கிரியானானு சொல்லுங்க. சார் இந்துஸ்தான், இந்துஸ்தான், இந்துஸ்தான் சொல்லி பாரகத்துல சொல்றாருங்க. இந்துஸ்தான் அப்படிங்கறாரு அவர், பாரகத்துல சொல்றாரு. ஒரு முறை அல்ல, மோடி 10 முறை இந்தியாவுக்கு இந்துஸ்தானுக்கு பிரதமரா வந்தாலும் எங்களை ஒன்னும் பண்ண முடியாதுனார். நேத்து ஏன் குக்குரல் போடுறீங்க? அதிகார மீறல் கிடையாது. ஜனாதிபதி இல்ல, ஜனாதிபதி என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொது மனிதர். நீங்க உங்களுடைய வார்த்தையில நான் அதுல முரண்படுறேன். அவர் ஒரு பொது மனிதர், அனைவருக்குமானவர். அவர் ஒரு கட்சி வளையத்துக்குள்ள நீங்க கொண்டு வர வேண்டாம். ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். எஸ்ரா சர்க்குணம் அவர்களுக்கு இந்தியா கிறிஸ்தவ நாடு என்று சொல்லுவதற்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதை விட கூடுதலாக உரிமை ராம ரவிக்குமாருக்கு இருக்கிறது. அப்ப நீங்க சொல்லுங்க, எஸ்ரா சர்க்குணம் கிறிஸ்தவ நாடு என்று சொல்லுவது தவறு, அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியில, சரி அதை இது பண்ணிடுவோம், அதை கம்யூனிஸ்ட் கட்சியில நீங்க தீர்மானம் போடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. யார் சொன்னாலும் தப்பு, இருக்கட்டும், யார் என்ன நடத்தினாலும் தப்பு அப்படின்னு மொத்தமா சொல்லிடுவீங்க. அதான் கம்யூனிஸ்ட் கட்சியோட இதே இந்துக்கள் சொன்னா, இந்து நாடுன்னு சொன்னா அதை வந்து இந்துக்கள் சொல்றது தப்புன்னு சொல்லுவாங்க. யாரு சொன்னாலும் தப்பு, மொத்தமா இருக்கட்டும் ஐயா, இருக்கட்டும். இதான் பேர் சொல்லி சொல்லணுமா? பேர் சொல்லிதான் சொல்லணும். ஆமா, சொல்லணும். அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் போதே அங்க பஸ் விட்டோம், 50 வருஷமா விடல. போக்குவரத்து ட்ரெயின் விட்டோம், எல்லா அமைதி பேச்சுவார்த்தைகளையும் நடத்தினோம். ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்தே அது துவங்கி இருக்குது. இல்ல அந்த மாதிரி பஸ் விடுறதோ ட்ரெயின் விடுறதோ, மற்ற அவர்கள் சுற்றுலா பயணிகள் இங்க பஞ்சாபுக்கு வருவதோ, மற்ற பயணிகள் மற்ற ஹஜ் இங்கே ஹஜ்மீர் தர்காவுக்கு வருவதோ எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சோம். ஆனால் டெல்லியில ஆக்ராலேயே அவர் பேச்சுவார்த்தை அங்க நடத்தி விட்டு வெளியில வந்த உடனே பேச்சுவார்த்தை முறிந்ததுன்னு அறிக்கை விட்டது. சொல்லுங்க, அத்வானி அவர்கள் பாகிஸ்தானுக்கு போயிட்டு ஜின்னாவை புகழ்ந்தார் இல்லீங்களா? புகழ்ந்த போது நீங்க எவ்வளவு கடுமையா பேசுனீங்க. இல்ல என்ன சொன்னார்னா, எவ்வளவு அதிர்ச்சியான அத்வானி அவர்கள் என்ன சொன்னார்னா, அந்த அரசியல யாரோ இல்ல, ஒரு நிமிஷம் ஐயா, என்ன சொன்னார்னா, சுதந்திரம் கிடைச்ச உடனே அந்த முதல் சுதந்திர தின உரையில பாகிஸ்தான் இது வந்து மதச்சார்பற்ற நாடாகத்தான் இருக்கும் என்று ஜின்னா சொன்னார். அந்த பேச்சை கோட் பண்ணி அவர் வந்து சொன்னார். ஆனால் மதச்சார்பற்ற நாடா பாகிஸ்தான் இருக்கா? ஆனால் இந்தியா மதச்சார்பற்ற நாடாக இருக்கிறது. அப்துல் கலாம் அவர்கள் இங்க ஜனாதிபதி ஆகலாம், அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதி ஆகலாம். இங்க சட்டப்படி ஒன்னும் தடை ஒண்ணும் இல்ல. ஆனால் சட்டப்படி யார் வேணாலும், எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் வேணாலும் ராணுவ தளபதி ஆகலாம். யாராவது பாகிஸ்தான்ல இந்த மாதிரி ராணுவ தளபதி இந்து வந்தார்னு சொல்லுங்க, ராணுவ ஜனாதிபதியாகவோ அல்லது அதிபராகவோ பிரதமராகவோ இந்து பாகிஸ்தான் பிரதமராக வந்தார்னு சொல்லுங்க. அதை சொல்ல இன்னும் சொல்ல போனால், பங்களாதேஷ் பகுதியிலிருந்து வெற்றி பெற்றவரே கூட அங்க அதிபராக முடியல, பிரதமராக முடியல, அதனாலதான் அங்க நாடு பிரிந்தது. சொல்லுங்க, இது மாநில அரசியல் இதுல ஒரு தாக்கங்கள் உருவாக்குமா? ஒரு மாநில அரசுல வந்து இந்தியா முழுவதும் இருக்கிற மாநிலங்கள் என்ன சொன்னீங்கன்னா, ஒரு உரையாடலில் நடக்கலையா? தமிழகத்துல, இந்தியாவில், பிற பகுதிகளில், உலகரங்கள்ல
இந்த வாதம் எதுவும் நடக்கலையா, மக்கள் பேசலையா, உரையாடல் செய்யலையா? எந்த விஷயத்துல கேக்குறீங்க? இந்த காஷ்மீர் விஷயம். காஷ்மீர் விஷயத்துல இங்க இருக்கக்கூடிய நம்ம நம்ம தமிழ்நாட்டுல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம பிரதிநிதிகள் எல்லாம் நேற்று ஆவேசமா பேசுறாங்க. எங்க அண்ணா வைகோ பேசுனாங்க, எங்க ஐயா டிஆர் பாலு பேசுனாருங்க. காஷ்மீர்ல பொருள் பொதிந்த உரைதானது இல்ல, அதெல்லாம் அடித்தரமானதுங்க, பொருள் பொதிந்ததுங்க. காஷ்மீர் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை பூரா வன்முறையில் இழுத்துவதுக்கு ஐயா வன்முறையா பேசினாருங்க வைகோ. மக்கள் கொதிச்செழுவானாருங்க. அந்த ஊருக்கார அமைதியா இருக்கான், அந்த ஊர் எம்பி அழகா பேசுறாங்க, சுதந்திரம் கிடைச்சிருக்கிறான். அந்த ஊர் மக்கள் அவன் கஷ்டப்படுறது அவனுக்கு தான் தெரியும். அந்த ஊர் எம்பி வந்து ரொம்ப அருமையா நேற்று பேசிருக்கிறான். அந்த தம்பி ஜம்யாங் ஜம்யால் நாம்கியால் அப்படின்னு அந்த எம்பி ரொம்ப பொருள் பொதிந்த உரையா பேசுறாரு. இப்பதான் எங்களுக்கு கல்வி சுதந்திரம் கிடைச்சிருக்கு, எங்களுக்கு பள்ளிக்கூடம் இல்ல, மருத்துவ வசதி இல்ல, இன்னும் இந்த அரசாங்கம் வந்தப்பறம்தான் எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. நான் என்ன சொல்றேன், இவர் ஐயா வைகோ வந்து பேசுறாரு. இந்த வைகோ அவர்கள் காங்கிரஸ் துரோகத்தை கண்டிச்சு பேசுறாரு. நான் மறுக்கல, அவரு வரவேற்கிறேன். ஐயா பேசுறது காங்கிரஸ், அவர் வந்து மதிமுக. நீங்க சொன்ன எம்பி பாஜக எம்பி வக்காலத்து வாங்கி துடிதுடிச்சு பேசுற திமுக எம்பிக்கள் கச்சத்தீவை தாழ்வார்த்தைகளை இலங்கை காரனுக்கு இந்த ஊர் தமிழனுக்கு துரோகம் செஞ்சுட்டு காஷ்மீர் மக்களை காப்பாத்துறதுக்கு எதுக்கு நீலகண்ணி நடிக்கிறேன்? தமிழர்களுக்கு முதல் குற்றம் அளித்தது இலங்கை அரசு அன்றி தமிழக அரசு, தமிழக அரசியல் கட்சிகள் பத்தி போன சுற்றுல பேசினீங்க. அதிகார குவியல் இன்னைக்கு மத்திய அரசாங்கத்திட்ட இருக்கக்கூடாது, அது வந்து ஒரு யூனியன் பிரதேசமாக ஆகிவிட்டது. மத்திய அரசாங்கம் குவித்துக் கொள்ள கூடாது, மத்திய அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருங்க இருங்க. மத்திய அரசாங்கத்துக்கு இப்ப ராணுவம் அந்த அதிகாரத்தை மாநிலங்கள் எதனா கேக்குதா? அதெல்லாம் இல்ல, நிதி மாநிலங்கள் கேக்குதா? பதில் சொல்லி அயலோட அதிகாரத்தை மாநிலங்கள் ஏதாவது கேட்குதா? இல்லையா? கல்வி நீங்க எடுக்கிறீங்க. ஆனா மாநிலத்திலிருந்து மத்திய அரசாங்கத்தில் சட்டம் காஷ்மீரத்துக்கு செல்லுபடியாகாது. அந்த மாநில அரசாங்கம் இன்னைக்கு வந்து அதை அங்கீகரிக்கவில்லை. அதே மாதிரி இடஒதுக்கீடு கிடையாது, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. ஆனா இடஒதுக்கீடுக்காக தமிழ்நாட்டுல அப்படியே புள்ளி குதிப்பாங்க. இல்லை, முதல்ல வந்து ஐயா சொல்கிறப்ப அப்துல் கலாம் ஆக்கினாங்க சொன்னாங்க. அப்துல் கலாம் பாஜக ஆக்கினதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் வந்து குஜராத் இனப்படுகொலை மறைக்கிறதுக்கு அவங்க கொண்டு வந்து ஆக்கினாங்க. அதான் எதார்த்த உண்மை. இதை மதச்சார்பற்ற நடந்து பேசுகிறாங்க. நீங்கள் வந்து நம்ம எல்லையிலேருந்து ராணுவர்கள் 40க்கு மேற்பட்ட ராணுவர்கள் இறந்து போனாங்க. அதுக்கு இந்த நாடு கண்ணம் தெரிவிச்சு, நாமும் கண்ணம் தெரிவிச்சோம், நாமும் அதுக்காக கண்ணீர் வடித்தோம். மாட்டு கருத்தில் ஆனால் நாட்டுக்குள்ளே மாட்டிறைச்சி உண்டாங்கன்னு சொல்லி நாட்டுக்குள்ளே 40க்கு மேற்பட்ட இந்திய மக்கள் எப்பவுமே நாடு கடந்து வர பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒன்றுதான் நிற்கிறாங்க. மாநில வேறுபாடுகள் இல்லாமல், கட்சி வேறுபாடு இல்லாமல், மத வேறுபாடு இல்லாமல் எப்பொழுதுமே நாடு கடந்து வருகிற பயங்கரவாதத்தை ஒன்னா ஏத்து நிக்கிறோம். ராணுவம் மட்டுமே இல்ல, இந்திய மக்களும் கட்டுக்கோப்பா ஏத்து நிக்கிறாங்க. அதுல எந்த மாற்றம் கருது நமக்கு இல்ல. ஆனா உள்ளூர் கோரிக்கைகளுக்காக போராடுறவங்களையும் அந்த பட்டியல சேர்த்து அடை கொடுக்க நினைக்கிறாங்க பிஜேபி. நீங்க சொல்ல வரீங்க அதானே? நிச்சயமா இல்ல, மாட்டு வச்சு அழகா அவர்கள் நாட்டுக்குள்ள 40க்கு மேற்பட்டவங்க மாத்திரச்சு உண்டதற்காக அடிச்சு கொலை செய்து விட்டுருக்காங்க. ஜெய் ஸ்ரீராம் முடிச்சிடறேன். ஜெய் ஸ்ரீராம்னு சொல்ல சொல்லி ஒரு 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 பச்சிளம் பிள்ளையை எரிச்சு கொண்டிருக்காங்க. இப்ப நீங்க பாருங்க, இஸ்லாமிய நாடுகள் இருக்கு, அரபு நாடுகள் இருக்கு, வடிவள நாடுகள் இருக்கு. இஸ்லாம்ங்கிற மதம் சொல்லுது பண்டிரச்சு உண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனா இஸ்லாமிய நாடுகள்ல பண்டிரச்சு உண்ணுவதற்கு இந்துக்களுக்கு எந்த தடையும் இல்ல. மாட்டிரச்சு உண்ணுவதை மாநிலங்கள்ல தமிழ்நாட்டுல இந்த காஷ்மீர் பிரச்சனை என்ன தாக்கத்தை உருவாக்கும்? இதுல என்ன பிரச்சனை?
பெரும்பான்மை மக்கள்கிட்ட பொதுப்பட்சியில் இருக்கு, அது முதல்ல தொடர்ச்சி செய்யப்படும். அது தனித்த நாடு, தனித்த இறையாண்மை கொண்டது. அது இந்தியாவோடு இணைக்கப்படாத ஒரு ஒப்பந்தம் அடிப்படையில், அந்த ஒப்பந்தம் இன்னைக்கு மீறப்பட்டிருக்கு, வாக்குறுதி மீறப்பட்டிருக்கு. இது அவங்களுக்கு மட்டும் இல்லாம மற்ற மொழிவழி பேசுவதற்கான பாடம். இன்னொன்று என்னன்னா, காஷ்மீரில் வந்து வேற யாரும் நிலவாங்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அந்த சட்டங்களை ரத்து பண்ணது மூலமாக இப்போ ஐயா மோடி கூட முதலீட்டாளர் மாடு போட போகிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் எப்படி வேட்டைக்காக வளக்கொள்ளைக்காக மீத்தேனு ஹைட்ரோரப்பனு கொண்டு திறந்து விட்டாங்களோ, அதே போல் அம்பானி அதானி கொண்டாந்து இனி காஷ்மீர்லேயும் வள வேட்டை நடத்துவாங்க. நிச்சயமாக காஷ்மீரில் வந்து ஏற்கனவே இனப்படுகொலை நடந்துகிட்டு இருக்குது. காஷ்மீர் மக்கள் மீது தாக்குதல் கொடுக்கப்படுது. காஷ்மீரில் இருக்கிற பெண்கள் பாலியல் வன்புணர்ச்சி உள்ளாக்கப்படுறாங்க. அந்த நீங்கள் யாரை போட்டிருக்காங்க அப்படியெல்லாம் இது தவறான கத்திருக்கிறீங்க. அங்கேயும் நீங்கள் சொல்கிற வளக்கொள்ளை நடக்குதா? நிச்சயமாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பா இருப்பான். அந்த ஊர்ல இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட பண்டிட்டுகளை பத்தி ஒருவே பேசலையா? இல்ல இல்ல இல்ல, ரோட்ல பிச்சைக்காரன் சொந்தநாட்டுல கிடந்தானே, இல்ல இல்ல, 500 லட்சம் மக்கள் குடும்பங்கள் வெளியேற்றினாங்கல்ல, அந்த ஊர் மக்கள் உங்களுக்கு தெரியல? மனுஷனா இல்ல, எப்பவுமே பார்லிமெண்ட்ல பண்டிட்டுகள் தாக்கப்பட்ட போது காங்கிரஸ் ரோட்ல சொந்த நாட்டு பிச்சைக்காரன் சார், பண்டிட்டுகள் தாக்கப்பட்ட போதெல்லாம் காங்கிரஸ் கண்டிச்சிருக்குது, கம்யூனிஸ்டுகள் கண்டிச்சிருக்கிறோம், இந்தியாவில் இருக்கிற முற்போக்கு சிந்தனையில் எல்லோருமே பாதிக்கப்பட்டாலும் மனிதர்கள் எதன் பேரிலும் பாதிக்கப்படுவதோ படுகொலைக்குள்ளாவதோ ஏற்புடையதல்ல என்பதுதான் பெரும்பான்மை இருக்கிறதுனால இவங்க பார்லிமெண்ட்டை பைபாஸ் பண்றாங்க. குரல் எடுப்பில் போகிற போக்கில் சட்டத்தின் மூலமாக சட்டங்களை நிறைவேற்றுறாங்க. அப்படின்னாக்கா நாளைக்கு எப்படி இந்த அயோத்தி பிரச்சனை நீதிமன்றத்தில் இருக்கிறது? இதற்காக கூட எதனா தனி சிறப்பு மசோதாக்களை நிறைவேற்றுவாங்களா? இப்போ நீதிமன்றம் என்ன செய்யும்? இப்போ நீதித்துறைக்கு, இந்திய சட்ட வடிவில் நீதித்துறைக்கு ஒரு பங்கு இல்லையா? அரசியல் பெரும்பான்மை இருக்கிற காரணத்தினாலேயே நாடாளுமன்ற பிளர்வுகள், நாடாளுமன்ற நெறிமுறைகள் நடைபெறுகிற போது உச்ச நீதிமன்றம் வெடிக்கை பார்த்து கொண்டு தான் இருக்க வேண்டுமா? அதனுடைய ஒலி இதன் மீது பாய வேண்டாமா? அதனுடைய பார்வை இதன் மீது பாய வேண்டாமா? தலையீடுகள் செய்ய வேண்டாமா? அப்படிங்கிற மாதிரி உரையாடல் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த அயோத்தி பிரச்சனையில் என்ன என்ன நிலை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதாவது மாற்றிறைச்சி சாப்பிடுவது வந்து இல்லை, அதுக்குள்ளே போக வேண்டாம். அது அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா சட்டம் தவறாக இல்லை, அதில் வந்து கேஸு போடத்தான் செய்கிறாங்க. ஏதாவது குற்றங்கள் நடந்தால், இப்போ ஆணவ படுகொலைகள் நடக்கிறது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னால், இந்தியா முழுவதும் இந்தியாவில் இந்த உணவு உண்ணக்கூடாது, சட்டம் எதுவும் சட்டத்தில் வந்து ஒன்றும் தடை இல்லை. இது வந்து நான் சொல்லிடுறேன், அதாவது நீதிமன்றங்களை பொறுத்த நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னால் 2 சுற்றுல அண்ணன் சொன்னதுக்கு நம்ம பதில் சொல்லணும். இல்லை, அதுக்கு பதில் சொல்றது ஒரு நிமிஷம் இந்த அயோத்தி, அயோத்தி அந்த மாதிரி எந்த விதமான சட்டத்தில் தடை இல்லை. இது வந்து ஒப்பந்தமே தவறு. இப்போ இன்னைக்கு மன்னர் மானியம் கொடுக்கப்பட்டு வந்தது 1947 வல்லபாய் பட்டேல் 600க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் எல்லாம் இன்னைக்கு ஒன்றாக இணைக்கும் போது அவர்களுக்கு மானியம் கொடுப்பதாகத்தான் இந்திய அரசாங்கம் ஒத்துக்கொண்டது. ஆனால் அந்த மன்னர் மானியம் ஒழிக்கும் பொழுது, இந்திரா காந்தி அம்மையார் ஒழிக்கும் போது கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் ஆதரித்தது. ஏனென்றால் அது வந்து தவறானது, அந்த ஒப்பந்தம் தவறானது என்பதால தான் அது வந்து பாராளுமன்றத்தினுடைய ஒப்புதல் பெற்று அது வந்து ஒழிக்கப்படவில்லை. ஆனால் இது அப்படி இல்லை, பாராளுமன்றத்தின் இது வந்து ஒப்பந்தமே ஷேக் அப்துல்லாவுக்கும் ஜவஹர்லால் நேருவுக்கும் போடப்பட்ட ஒப்பந்தம் தவறானது என்று சொல்லித்தான் அந்த மக்கள்கிட்ட 50-60 ஆண்டு காலமாக சொல்லிடுறேன் சார், 50-60 ஆண்டு காலமாக நாங்கள் பிரச்சாரம் பண்ணோம், எங்களுடைய தலைவர்களை பலி கொடுத்தோம். அடல் பிகாரி வாஜ்பாய் சிறைப்படுத்தப்பட்டார், முரளி மனோகர் ஜோஷி ஏக்தா யாத்திரை என்று நடத்தினார். அத்தனையும் நடத்தித்தான்
ஏழு இடங்களில் நாலு இடங்களை பாரதிய ஜனதா கட்சி பிடித்ததற்கு பின்னால் தான் அந்த மக்கள் விரும்பி தான் இந்த 370வது பிரிவு 35 ஏவும் நீக்கப்பட்டது. நீங்க இடம் பேசுறீங்க, நடைபெற்ற கலவரங்களை பத்தி பேசலையே. நடைபெற்ற கலவரம் பல லட்சம் பண்டிட்டுகளை அங்கே இருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான், 10 லட்சம் பண்டிட்டுகள் அங்கே இருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் 89 கலவரம் நடந்தது. ஆயிரக்கணக்கான பண்டிட்டுகள் அங்கே படுகொலை செய்யப்பட்டார்கள். சொந்த நாட்டில் அகதிகளாக இருந்து இன்னைக்கு இலங்கையிலிருந்து எப்படி அகதிகளாக வருகிறார்களோ, அகதிகளாக இருந்து பாதிக்கப்படுகிற போது இன்னைக்கு பிஜேபி எதிர்க்கிறோம் எல்லாருமே சந்தோஷப்பட்டது மாதிரி நீங்க பண்டிட்டுகள் பாதிக்கப்படும் போது யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. தவறான கருத்து நீங்க இந்தியாவில் அயோத்தி பிரச்சனை பதிவுக்கு நம்ம வந்து பதில் சொன்னோம். சத்தத்தினால வந்து இது குரல் ஓட்டெடுப்புல நடத்தல, அதாவது டிவிஷன் வாரியாக பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு கேட்டா எல்லா மசோதாவுக்கும் எல்லா அறிக்கை எல்லா சட்ட முன்வடிவுக்கும் அவர்கள் வந்து டிவிஷன் வாரியாக ஓட்டு கேட்டாங்கன்னா நிச்சயமா நிறைவேற்றப்படும். இதை பொறுத்த அளவில் பாராளுமன்றத்தில் உடைய 2 அவைகளிலும் 2/3 அதிகமான எம்பிக்கள் வாக்களித்து தான் இந்த 370 35 A நீக்கப்பட்டிருக்கிறது. இந்த யூனியன் பிரதேசம் இன்னைக்கு லேவ்லையும் லடாக்கிலையும் நாங்கள் புறக்கணிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வெடிவெடித்து கொண்டாடுகிறார்கள். ஜம்முவில இன்னைக்கு வெடிவெடித்து கொண்டாடுகிறார்கள். காஷ்மீர்ல பிஜேபியா மக்களான, அதாவது இது போன்ற சூழல் இந்தியாவில் உருவாகும் என்பது முன்னுடையதான் டாக்டர் அம்பேத்கர் போன்ற மேதைகள் 370 நான் கொண்டு வர மாட்டேன். ஜவஹர்லால் நேரு அவர்கள் கோபாலசாமி ஐயங்கார வச்சு அந்த 370 எழுத மாட்டேன். உங்களை போன்றவர்கள் அமித்ஷா போன்றவர்கள் அந்த நாட்டில் தோன்றக்கூடும் என்பதை கண்டுணர்ந்துதான் டாக்டர் அம்பேத்கர் போன்ற மேதைகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தை 4 தூண்கள் இருக்குது ஜனநாயகத்திற்கு, 2 சிறப்பு தூண்களை நிறுவினாங்க. அது என்ன தெரியுங்களா, 1 எதிர்கட்சிகள், இன்னொன்று விவாத முறை. இது போன்ற அசாத்திய சூழல் வருகிற போது எதிர்கட்சிகள் அழைத்து பேச வேண்டும், விவாத முறைகள் உட்படுத்த வேண்டும். இந்த சூழல் வருகிற போது இது ஆட்சியாளர்களால் மீறப்படுகிறதா, இந்த எதிர்கட்சிகள் விவாத முறை இல்லாமல் எதிர்கட்சிகளை கலந்து ஆலோசிக்காமல் இது பைபாஸ் பண்ணப்படுதான்றதை பார்த்து நாட்டினுடைய ஜனாதிபதி தலையிடலாம், உச்ச நீதிமன்றமும் தலையீடுகள் செய்யலாம். இந்த பொருள் புது இந்த வாதம் கச்சித்தீவை இலங்கைக்காரனுக்கு தாரை வார்த்தைப்படுது. ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கு ஒரு நிமிஷம் பேசுறீங்களா, கலந்து பேசுறீங்களா? டி ராஜா ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் டி ராஜா, ஒரே நிமிஷம் டி ராஜா, தமிழக மக்களின் உணர்வை அறியாமலேயே கச்சத்தீவை நீங்கள் தந்தது சட்டப்படி குற்றம். அதே போன்று காஷ்மீர் மக்களின் உணர்வு அறியாமல் என்ன சிறப்பு சொல்லுங்க, இந்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய 2014
நாங்கள் காஷ்மீருக்கு உண்டான தனி அதிகாரத்தை நீக்குவோம், நாங்க யூனியன் பிரதேசமாக மாற்றுவோம்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டோம். இந்த தடவை நாங்க போகும்போது ஏன் அதை செய்யல அப்படின்னு மக்கள் கேட்டதுனாலதான் உடனே செஞ்சோம். முதல்ல அந்த மண்ணின் மக்கள் விரும்புறாங்க, அவங்க இந்தியாவோட இணைய விரும்புறாங்க, இந்த சட்டங்களை இருக்க விரும்புறாங்கன்னா நீங்க எதுக்கு இணையத்தை முடக்குறீங்க, எதுக்கு ராணுவத்துக்கு வைக்கிறீங்க, எதுக்கு தலைவர்கள் வீட்டு தலைவர்கள் ஏன் செச்சரி பண்றீங்க? ஏன்னா அந்த மண்ணின் மக்கள் விரும்பல, அவன் விருப்பத்துக்கு மாறா அந்த வேலை செய்யறீங்க நீங்க. அதை தான் பண்றீங்க நீங்க. என்னன்னா முடிவு பண்ணிட்டேன், இந்தியாவோட அந்த ஜனநாயகத்தை அடிச்சு நிற்கணும்னு பாஜக முடிவு பண்ணிடுச்சு. அவங்க மாநிலங்களவையில மக்களவையில பெரும்பான்மை பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் பெருங்கு அப்துல்லா அவர் இல்லாமே நாடாளுமன்றத்தில் அது பற்றி உரையாடல அடைக்க முடியா பார்லிமெண்ட் நீ போகல முடிச்சிடறேன். தன்னாட்சி அமைப்புகள் இருக்கு பாருங்க, எல்லா தன்னாட்சி அமைப்புகளையும் காலி பண்ணாங்க. இங்க வந்து இப்ப மாநிலமா இருக்கிற யூனியன் பிரதேசம் மாத்திட்டாங்க. ஆனா காலப்போக்கில் பாருங்க, எல்லா மாநிலங்களுக்குமான உரிமையை முட்டுமுள்ளா பறிச்சுட்டு எல்லா மாநிலங்களுமே யூனியன் பிரதேசம் போல ஆக்கிட்டு ஒரு இடத்துல அதிகாரத்தை குறிச்சு அந்த இடத்துல வச்சுப்பாங்க. இந்துத்தோட நோக்கம் வந்து அகன்ற பாரதம்ங்கிறது அந்த அகன்ற படம் சொல்லிட்டு அதுக்காக எல்லா மாநிலங்களும் உரிமையை பறிச்சு இவங்க ஒற்றை முகமாக கொண்டு வருவாங்க. இன்னைக்கு வந்து ஒரே நாடு ஒரே ரேஷன் ஒரே தத்துங்கிறவங்க அவங்க கடைசியில் பாருங்க ஒரே மதம் சொல்லுவாங்க. இந்த நாட்டில் வாழ்ற இஸ்லாமிய மக்களை இவங்களை வந்து குடிமக்களாக இருக்கிறாங்களா இல்லையா, ஸ்ரீ ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி அடிக்கிறான், மாட்டுக்கறி விட்டாங்கன்னு அடிக்கிறான். ஏன் இந்த தேச பத்திரிகள் கண்டிக்கல, யாருமே கண்டிக்கல, கருதல இதற்கு மாறா நீங்க வந்து மத உணர்ச்சியை தூண்டி மத பூசலை உருவாக்கி நீங்க நாட்டு மக்களை துண்டாடுறீங்க. நாட்டு மக்களுக்கு இங்க வந்து கார்த்திக்கு கற்பனை செய்யறதுக்கு முழு உரிமை இருக்குங்க ஆச்சுங்களா? அவரு கற்பனை வளம் மிகுந்தாலும் எங்க தம்பி தான் அவரு. அடுத்து மோடி கற்பனை சொல்லலாம், சொல்லலாம் கார்த்திக் விஷயத்துல அதிகாரம் அவர் சொல்றாரு இல்லையா, வரி போற உரிமை இருக்குல்ல, வரி போற உரிமை இருங்க. தமிழ்நாட்டோட நிலைமை எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து அதிகப்படியாக கடன் இருக்குது. இல்லை நீங்கள் சொல்ல வந்து அதை நான் கருத்துக்கு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாநில அரசுங்கிறது அந்த மாநிலத்தோட உள்நாட்டு உற்பத்தியில் 23 விழுக்காடு வரைக்கும் கடன் வாங்க முடியும். இப்போ 23 விழுக்காடு இந்த தமிழ்நாடு கடன் வாங்கிடுச்சு, அடுத்த பட்ஜெட் போடுறப்ப முழுமையாக 25 முடிஞ்சிடும். அதுக்கு மேலே பட்ஜெட் போடணும்னா துண்டு விழுந்துடும். அப்போ நீங்கள் வரி போடலாம் பார்த்தா வரி போடுற உரிமை ஜிஎஸ்டி அங்கே போயிடுச்சு. அப்போ கையில் எந்த உரிமையும் இல்லை. சென்னை வெள்ளம் எதற்காவது ஒண்ணுக்கு நான் கேட்ட நிதியை குறைஞ்சபட்சம் கொடுக்கல, அது ஒரு சர்வாதிகாரம் போல ஜனாதிபதியின் வழியா நிதி மாநிலங்கள் தருது. ஆமா, ஆனால் வாங்கிக்கிட்டு அவன் கொடுக்க மாட்டாங்க, ஒரு ஆபத்து காலத்தை கொடுக்க மாட்டாங்க. இங்கே அத்திவரதுக்காக மோடி கூட வரந்தாலும் வருவார், ஆனால் கஜா புயல் பாதிக்கப்பட்டிருக்க வர மாட்டார் இவங்க. ஏன்னா சார் அது தனிப்பட்ட நீங்கள் பக்தி விஷயத்தில் தமிழக மக்கள் நலன் நல்லா பாஜக அரசு காப்பாத்திட்டு தான் இருக்கு. நிர்மலா சீதாராமன் அம்மையார் வந்தாங்க ஒரு நிமிஷம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த காஷ்மீர் விஷயத்தில் இப்போ ஒரு ஸ்டெப் முன்னே நவந்திருக்கோம். மீண்டும் பாகிஸ்தானால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதியை நாங்கள் மீட்போம். மூன்றாவது சீனா எங்க எல்லையே ஆக்கிரமிச்சிருக்கு, எங்கள் சிவபெருமானுடைய அந்த கைலாசு யாத்திரை இருக்கு. நான் போனேன்னா என் நாட்டில் வந்து சாமி கும்பிடணும்னு சொன்னால் சீனாவுக்கு பாஸ்போர்ட் வாங்கி அவன் தளத்தில் இறங்கி இந்தியா என் சாமியை கும்பிடணும். அதனால ஒன்று நாங்கள் அமைதியாக பேசிட்டு சீனாவோடு இந்த கைலாசை போயிருக்கு பாருங்க, ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு பாருங்க, அதையும் மீட்கணும். நாத்துலா வழியாக எங்கள் பாதை சென்று எங்கள் நாதனை சிவனை வெளிப்படுத்த செய்ததற்கு மோடி அரசாங்கம் உதவி செய்யலாம். பேசுறப்ப பாகிஸ்தானோடு போர் செய்யும் பேசுவாங்க, ஆனா ஒரு தலைவர் காட்டுங்க சீனாவோடு போர் செய்யும் பேச ஒரு தலைவர் காட்டுங்க, காட்ட முடியாது. சீனாவோடு அருணாச்சல பிரதேசத்துக்குள்ள மோடி போறாரு, போன உடனே சீன அரசு கண்ணம் தெரிவிக்குது, என் நாட்டு எல்லைக்குள்ள இரண்டாம் தான் கண்ணம் தெரிவிக்குது. சீன அரசுங்கிறது எல்லை போர் மட்டும் இல்லாது பேசுகிற மொழி தமிழ். ஆமா, என்னுடைய நாடு இந்த சீனாவோட யுத்தம் கூட அமைதி தானே, அந்த நாட்டோட யுத்தம் கூட பேச காந்தி அமித்ஷா ஒண்ணா சம்பவத்தை
நாம் தமிழர் சொல்லுங்க, அயோத்தி அடுத்து அயோத்தி கண்டிப்பா. எனக்கு என்ன, நாங்க என்ன தோணுதுன்னா, இவங்க ராமர் கோயில்னு கட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறோம், ஏன்னா அதை கட்டிட்டு அரசியல் முடிஞ்சிருது. இல்ல, இதுல நீங்க பேசுற மாதிரி ஒரு சின்ன உங்க நினைவுக்காக, நமது முன்னோர்கள் பெரிய அறிவில் சேர்ந்தவர்கள் எந்த கட்சியும் சேராதவங்க ஒரு தீர்வை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த ராமர் வந்து ஒரு இதிகாச கூறு, நான் இப்போ எனக்கு கூட இந்து எந்த மதத்தின் மீது நம்பிக்கை இல்லை, கடவுள் நம்பிக்கை இல்லை, அதனால ராமரை வணங்குற மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள மதிக்கணும் இல்லையா. அதே போல் பாபர் ஒரு இதிகாச கூறு. இப்போ நம்ம நான் இஸ்லாமியர் இல்லை, அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் பாபர் வந்து படையெடுத்தது, வரலாற்றில் இருந்தது, இந்துக்களுடன் உறவாடி, இதெல்லாம் உண்மைகள் இருக்கு இல்லையா. அப்போது இதிகாச கூறம் வரலாற்று கூறம் இணைந்த நம்முடைய நாடு, அது உயர்ந்த மரபு செல்வம் இல்லையா. இந்த ரெண்டுனுடைய ஒற்றுமை சின்னமாக கருவூலமாக இந்த அயோத்தியா இருக்கக்கூடாது. இல்ல முதல்ல உடன்பாடு பேசணும்னா, அங்க ராமர் கோயில் முதல்ல இருந்துச்சு, ராமர் கோயில் இடிச்சுட்டு தான் பாபர் மசூதி கட்டப்பட்டாங்கிறதே ஒரு கற்பிதம் தானே ஒழிய அது உண்மை இல்லை, உண்மைக்கு புறம்பானது. அதை பேச வச்சு பெரும்பான்மை. அதே நேரத்துல இங்க தஞ்சாவூர் பக்கம் மானம்பாடியில நாகநாத சாமி கோயில், அரசேந்திர சோழன் காலத்தை திருப்பணி செய்யப்பட்ட கோயில், வரலாற்று தடம் இல்லாது அடிக்கப்பட்டுன்னு சொல்லி யுனெஸ்கோ சொல்லுது. இந்த அங்கே இல்லாத கோயிலுக்காக, இல்லாத ராமர் கோயிலை சொல்லி இருக்கிற பாபர் மசூதி அடித்தவங்க, இங்கே இருந்த ராகநாத சுவாமி கோயில் அடித்ததுக்கு எந்த பாஜக தலைவர் கண்டிச்சு போராடினாங்க? ஒருத்தம் பல்லாயிரக்கணக்கான இந்து கோயில் இடிக்கப்பட்ட போது பௌத்தன் ராஜபக்சேவை நீங்கள் திருப்பதி வெங்கடாசரபதி கோயிலுக்குள்ள நீங்க நுழைய விட்டப்ப இந்த இந்துத்துவ ஐயங்கள் என்ன பண்ணுச்சு, ஏன் விட்டீங்க? அழிப்பு கூட்டணி அவங்க ஓட்டு வாங்கல போயிடுவோம் பேசுறாங்களுக்கு. கோயில் போராடி இருக்கோம் அந்த கருத்துல ஒரு மாலம்பாடி கோயில் கலை பொக்கிஷம் பாதுகாக்கப்படணும், அதை காப்பாற்றணும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஒரு செய்தி. இரண்டாவது, ராஜராஜ சோழனுடைய பிறந்த இடம், அவருடைய நினைவிடம், மன்னிக்கணும், உடையாளூர்ல இருக்கு. அந்த இடத்துல இந்த தமிழ் அமைப்புகள் சொல்லக்கூடியவங்க, தமிழ் காவலர் சொல்லக்கூடியவங்க, உடையாளூர்ல ராஜராஜனுக்கு கோயில் கட்டணும் சொல்லி ஏன் வரல? ராஜராஜ சோழனுக்கு பண்புத்தவரிய வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது. இந்த கோலத்துல வந்திருக்கிற நீங்க உங்க வரவே கூடாது. இந்தியாவில் வந்து 5000 ஆலயங்களுக்கு மேல அழிக்கப்பட்டிருக்கிறது, உடைக்கப்பட்டிருக்கிறது, சிதைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கெல்லாம் இன்னைக்கு ராமர் கோவில் அப்படின்னு சொல்றது மாதிரி நீங்க வந்து காசியில் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த இந்தியா ஒரு ஆலயம் இல்ல, இந்தியாவே ஒரு ஆலயம் தான். அதை உடைச்சிடாதீங்க. ஆமா, அந்த அதை உடைப்போ உடைப்பதற்கு சேர்த்திருக்கோம். அதுக்குள்ளதான் சேர்த்திருக்கோம். அன்னைக்கு அந்த மாதிரி ஆலயங்கள் உடைக்கப்பட்டிருக்கின்றன, சிதைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 5000 ஆலயங்களுக்கும் நண்பர் கார்த்திக் வந்து போராட வரட்டும், நாங்க அவர் பின்னாலேயே வரோம். எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நீங்க சொல்லுங்க. நீங்க அயோத்தியை பத்தி நீங்க கேட்டீங்க, அதாவது அயோத்தியா ஆலயத்தை பொறுத்த அளவுல நீதிமன்ற தீர்ப்புக்காக நாங்க காத்திருப்போம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீதிமன்ற தீர்ப்பு தவறு என்று இஸ்லாமிய அமைப்புகள் தான் இங்க வந்து வருஷா வருஷம். அதே நேரத்தில் என்ன சொல்றீங்கன்னா, நீதிமன்ற தீர்ப்பு எப்படி இருக்குன்ற நீங்க ஒரு இன் பண்றீங்க. என்ன பண்றீங்கன்னாக்கா, நாங்க சொல்ற இடத்துல நாங்க அந்த மசூதியை கட்டுவாங்க, எங்களுக்குள்ள பேசி நாங்க தீர்த்துக்குவோம். நீங்க நீங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய இது என்ன, இந்த மசூதி கட்டணும்னு சொல்றீங்களா, அல்லது என்ன கட்டணும்? இந்தியாவின் ஒற்றுமை ஒரு சுமூகமா நாமுடைய தீர்வு என்ன? ஒற்றுமை
தாழ்த்தப்பட்ட சகோதரனை சகோதரனாக ஏற்றுக்கொண்டவன், தோழனாக ஏற்றுக்கொண்டவன் ராமன். அந்த சமூக அடையாளமாக, இந்தியாவினுடைய அடையாளமாக ராமனுக்கு கோவில் கட்டுவதுதான் கருத்தை தான் ஒத்துக்கிறேன். முதல்ல ராமருக்கு அப்புறம் கோயில் கட்டலாம். ராமர் பேர் நடக்கிற நாட்டில் நடக்கிற கொலையை தடுத்து எடுத்துங்க, அதுக்கு முடிவு கட்டுங்க. நான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதா, நாம் தமிழர் கட்சி இந்தியாவின் இறையாண்மை தகர்க்கப்பட்டதா, இந்தியாவின் ஜனநாயகம் தகர்க்கப்பட்டதா அங்க பாக்குறோம். அது இஸ்லாமிய மக்களுக்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. இவங்க பாபர் மசூதின்னு அதை உடைச்சிட்டு அங்க ராமருங்கிறது கொண்டு வச்சது நாட்டு மக்கள்கிட்ட மத புஸ்தல உருவாக்கணும், மத அந்த சூழலை உருவாக்கிட்டு வாக்களை வேட்டாடுங்கிறதுக்காக தான். அதனால இவங்க வந்து பாபர் இந்த ராமர் கோயிலை கட்டுறதை முடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை முடிச்சுட்டா அவங்களுக்கு அரசியல் முடிஞ்சிடும். அதனால காலங்காலமாக அதை வச்சு கடத்துவாங்க, காலங்காலமாக வச்சு அரசு பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் காந்தியே ஒரு பெரிய ராம பக்தர், அவர் என்ன சொன்னார், இந்து முஸ்லீம் ஒற்றுமை தான் வலியுறுத்தினார் இல்லைங்களா. அவர் ஒரு பக்கமாக நிற்கல பெரும் கலவரங்களின் போது அவர் போய் பாதிக்கப்பட்ட மக்கள் நடந்தார். உண்மையான ராம பக்தர், உண்மையான ராம பக்தரை மறந்து பேசுறாங்கல்ல பிஜேபி. ராமர் கோயில் நிச்சயமாக கட்டப்படும், யாரு வழக்கு தொடுத்தாரோ அந்த இஸ்லாமியரே வந்து சுமூகமான நடவடிக்கைக்கு ஒத்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த பாபரின் பெயரால் அரசியல் நடத்துறாங்க பாருங்க, சில இயக்கங்கள் அவங்க தான் இந்த பிரச்சனை முடியாம பார்த்துட்டு இருக்காங்க. நிச்சயமாக அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டப்படும். இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புவது, அந்த இடத்தில் மட்டுமல்ல சட்டத்துக்கு உட்பட்டு நீதிமன்ற வரவுகளுக்கு உட்பட்டு சிறப்பு சட்டம் கொண்டு வந்து நிச்சயமாக கட்டுவோம். ஒண்ணு, இரண்டாவது, ஷேக் அப்துல்லா மாளிகை என்று கொடைக்கானல்ல ஒரு பங்களா இருக்கு, இவரை வீட்டுச்சிற வைத்த இடம். இது தமிழ்நாட்டில் இருக்கிறது அவமான சின்னம். அந்த இடத்துல எங்கள் தியாகி சுப்பிரமணிய சிவாவுடைய பெயரை வைக்கணும். தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன், ஒருத்தன் ஜெயிலில் இருந்து விட்டான்னா அவன் பேர் வைக்கிறேன்னு சொன்னால் பல தலைவர்களுக்கு பல ஜெயிலில் பேர் வைக்கணும் சார். இது வந்து எங்களுடைய கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மூன்றாவது, இழந்த நிலப்பகுதியை மீட்போம், இழந்த மக்களை மீட்போம், இழந்த கோயில்களை மீட்போம், பாரத நாட்டை இந்து நாடு என்று அறிவிக்க வைப்போம். சரி, உங்கள் விருப்பம் சார்ந்ததல்ல இந்தியா, அறிவிக்க வைப்போம். இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு, உலகத்துக்கு ஒளி தருகிற ஒரு நாடு, சிறந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை கொண்டிருக்கிற ஒரு நாடு. இப்போ பிரச்சனை என்ன, காஷ்மீர் பிரச்சனையில் காஷ்மீர் சட்டமன்றத்தின் கருத்தை அறிய முடியாத ஒரு சூழலில், காஷ்மீர் மக்களின் கருத்தை அறிந்து கொள்ளாமல், காஷ்மீரில் இருக்கிற எதிர்கட்சிகளுடைய தலைவர்களுடைய கருத்தறியாமல், அங்குள்ள முற்போக்கு சிந்தனையாளர்களுடைய கருத்தறியாமல், ஒட்டுமொத்தமாக அந்த காஷ்மீரினுடைய உணர்வுகளை அறியாமல், இந்தியா போன்ற ஒரு பெரிய நாடு, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை கொண்டிருக்கிற நாடு, இப்படி தலாடலியில் வந்து மசோதாக்களை சட்டங்களை நிறைவேற்றுவது ஏற்புடையதானா என்பது தான் இந்த விவாத மையம். நம்ம முடிக்கிறோம். எது எப்படி இருந்தாலும் இது இந்தியாவுக்கு ஒரு பண்பு இருக்குது, அநீதிகள் அதர்மங்களை இந்திய தாய் விழுங்கி ஏப்பம் விடுவாள் என்று. எதன் பேரில் நடைபெற்றாலும், அது மதத்தின் பேரில் நடைபெற்றாலும் சரி, சட்டத்தின் பேரில் நடைபெற்றாலும் சரி, இந்த நாடு அவர்களை விழுங்கி ஏப்பம் விடும். அந்த நல்ல காலம் வரும் என்பதோடு நம்ம முடித்துக் கொள்ளலாம். இந்த சக்தியெல்லாம் காணாமல் போயிடும். நன்றி.